சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஷரீரதோ ஜாத பதார்த்த ஜாத திருக்கு திருதி ீர்மிதே வீரரூத்வகம் குரு. இதனுடைய அர்த்தம், பகவான் தன்னுடைய சரீரத்திலிருந்து பதார்த்த ஜாதங்களை, அதாவது பதார்த்த சமூகங்களை, எல்லா வஸ்துக்களையும் உண்டு பண்ணி அதை தரித்து கொண்டிருக்கிறார். சரீரதா, சரீரத்திலிருந்து ஜாத உண்டான பதார்த்த ஜாத வஸ்து சமூகங்களை திருத்தி தரிக்கிறவர் அவர் ஹரிஹி மகாவிஷ்ணு. சம் ஆவகன்னே திராதி, சுகத்தை பண்ணிக்கொண்டோ நம்மை ரட்சிக்கிறார். யதீக்ஷிதானி எதி, எந்த ஆச்சாரியரான மதுராந்தகம் சுவாமியாலே ஈட்சிதானி கடாட்சிக்கப்பட்டவர்களை பகவான் ரட்சிக்கிறாரோ அந்த சுவாமியை வீர ரகுத்வகம் குரும், வீர ராகவாச்சாரியர் என்பவரை சமாதிபூஷம், சமம் தமம் முதலிய புலனடக்க குணங்களையே தனக்கு அணிகலனாக கொண்டவரை சடசத்ருவிதம். சடசத்ரு இருக்கிறாரே, சடாரி அல்லது சடரிபு சடஜித் என்றெல்லாம் சொல்லப்படுபவர் நம்மாழ்வார், அவருடைய கீஹி இருக்கிறது சூக்தி திருவாய் மொழி முதலியன, அதை விதம் நன்றாக அறிந்தவர், தமிழ் வேதத்திலே அதிக ஞானம் கொண்டவர் அவரை சடஹ போக்கிரியான நாம் ஸ்ரயே சரணமடைகிறேன். நாம் நல்லவன் இல்லாவிட்டாலும் கூட அந்த ஆச்சாரியன் நல்லவராக இருக்கிற காரணத்தினாலே அவரை சரணமடைந்து என்னால் கடைத்தேற முடியும். ஏனென்றால் அந்த ஆச்சாரிய கடாட்சம் பெற்றவரை பகவான் காப்பாற்றுகிறான், அந்த காரணத்தினாலே அவன் என்னையும் காப்பாற்றுவான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த பிராரம்ப ஸ்லோகத்திலே ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலேயும் அதே மூன்று சிறப்பம்சங்கள் உண்டு. முதலிலே வர்ணாவிருத்தி அனுப்ராசா என்று சொல்லப்படுகிற சப்தாலங்காரம், இங்கே ஷா என்கிற எழுத்து ஒவ்வொரு பாதத்திலேயும் முதல் எழுத்தாக வந்திருக்கிறது. ஷரீரதம் ஷம ஷதஹ என்று நாலு பதங்கள். ஷரீரம் என்கிற பதத்துக்கு தேகம் என்ற அர்த்தம், ஷம் என்கிற பதத்துக்கு சுகம் க்ஷேமம் என்ற அர்த்தம், ஷமா என்கிற பதத்துக்கு புலனடக்கம் மன அடக்கம் என்ற அர்த்தம், ஷதஹ என்கிற பதத்துக்கு துஷ்டன் என்ற அர்த்தம். இந்த நாலு பதங்களும் வெவ்வேறு அர்த்தமாக இருந்தாலும் ஒரே எழுத்திலே ஆரம்பித்து, ஷா என்ற எழுத்திலே ஆரம்பித்தது, அதனாலே சப்தாலங்காரம் வந்தது. பாதாரம்ப அனுப்ராசம் என்கிற சப்தாலங்காரம், அது தவிர இதே ஷா என்கிற பதம் சதசத்ரு என்று இன்னொரு இடத்திலேயும் நம்மாழ்வாரை குறிக்கும் பொழுது இரண்டு தடவை ஒரே பதத்திலே வந்தது சதசத்ரு என்று. ஆஹா, இப்படி ஷா என்கிற பதம், ஷா என்கிற எழுத்து ஆறு பதங்களிலே ஆறு தடவை வந்ததாலே சொல்லணி சப்த அலங்காரம். இது தவிர ஜாதா என்கிற ஒரு பதத்திலே சிலேடையும் இருக்கிறது, சிலேஷ அலங்காரம் இரட்டை பொருள் அணி. ஜாதா என்றால் உண்டானா என்று அர்த்தம், ஜாதம் என்றால் சமூகம் என்று அர்த்தம். வஸ்துக்கள் நிறைய திரளாக இருக்கின்றன, அந்த வஸ்துக்களின் திரளுக்கு பதார்த்த ஜாதம் என்று பெயர். அவையெல்லாம் பெருமாளுடைய சரீரத்திலிருந்து உண்டாயிருக்கின்றன, அதனால் சரீராக ஜாதம் என்று அதை சொல்லலாம்.
உண்டான வஸ்துக்களின் திரள் என்பதற்கு ஜாத பதார்த்த ஜாதா என்று ஜாதா என்கிற பதம் இரண்டு தடவை வந்தது வெவ்வேறு அர்த்தங்களிலே. இது சிலேடை அணி. மூன்றாவதாக சூட்சண அலங்காரம். இன்றைக்கு உபன்யாச தலைப்பு என்ன என்பதை சூச்சிக்கிறது. இன்றைக்கு உபன்யாச தலைப்பு மும்மணி கோவையிலே நின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் என்கிற வரி. இந்த வரியிலே உரு நின்று என்பதற்கு உரு என்றால் சரீரம் என்ற அர்த்தம், நின்று என்றால் அதில் இருந்து என்று பஞ்சமை விபக்தி ஐந்தாம் வேற்றுமை உருவாக நின்று என்று வந்திருக்கிறது. உரு நின்று என்றால் சரீரத்தில் இருந்து என்ற அர்த்தம். அதை சூச்சிக்கும் முகமாக இன்றைய ஸ்லோகமானது ஷரீரத்தக சரீரத்தில் இருந்து என்று ஆரம்பிக்கிறது. இவ்வா மூன்று அலங்காரங்களும் வந்தன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயா தயா தரங்கானுசரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தேவா ஹயக்ரீவ பெருமாளே, சதா எப்பொழுதும் சதியாக உன்னுடையவையான தயாதரங்க அனுசராக தயையினுடைய அலைகளை பின்தொடர்கிற கடாட்சாக பார்வைகள் விழிகள் திசந்தோ கொடுக்கட்டும். எதை கொடுக்கட்டும் என்றால் சரஸ்வதியின் பேச்சை கொடுக்கட்டும். எப்படிப்பட்ட பேச்சை என்றால் ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம், கேட்கிற ஸ்ரோதாக்களுடைய ஸ்ரோத்திரங்களிலே அமிர்தத்தை பொழிகின்றனவையானவும் சம்ஸ்ரித காமதேனும் சரணடைந்தவர்களுக்கு ஆசிரிதர்களுக்கெல்லாம் இஷ்டத்தை எல்லாம் கறக்கக்கூடிய காமதேனு பசு போல இருக்கிறதுமான சரஸ்வதியின் பேச்சை பயக்கட்டும் என்று ஹயக்ரீவரிடம் பிரார்த்தனை. இப்பொழுது இன்றைய உபன்யாசம், உபன்யாச தலைப்பு நின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் என்பது இதனுடைய பிரதான அர்த்தம். இன்றைக்கு ஒரு அர்த்தத்தை தான் பலபடியாக புரிந்து கொள்ளப் போகிறோம். எம்பெருமானுடைய சரீரத்தில் இருந்து அனித்தியமான அசேதன வஸ்துக்கள் உள்பட எல்லாம் தோன்றும் உண்டாகும் என்பது. பெருமாளுடைய சரீரத்திலிருந்து உண்டாகும் என்பது. பெற்றன நீயே மற்றுளவெல்லாம் என்கிற இடத்திலே பெருமாள் தான் இவற்றையெல்லாம் பெற்றெடுத்தார் என்று பார்த்தோம். பெருமாள் சிரஷ்டா சிருஷ்டிகர்த்தா காரணம் என்பதை பார்த்தாயிற்று. இப்பொழுது அதே பெருமாள் உபாதான காரணம், அதாவது தன்னுடைய சரீரத்திலிருந்தே எல்லா அசேதன வஸ்துக்களையும் உண்டு பண்ணினார் என்பதை இப்பொழுது பார்க்கிறோம். நின்னுரு நின்று முன்னுரு தோன்றும் என்பதிலே இருக்கிற ஒரே ஒரு விசேஷார்த்தத்தை, அதாவது பெருமாளுடைய சரீரத்தில் இருந்துதான் எல்லா வஸ்துக்களும் தோன்றின என்கிற ஒரே ஒரு அர்த்தத்தை இன்றைக்கு எட்டு மேற்கோள்கள் மூலமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். எட்டு மேற்கோள்கள் எட்டு வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து எடுக்கப்படுகின்றன. முதலிலே முண்டகோபனிஷத், இரண்டாவது பிரம்மசூத்திரம், மூன்றாவது மனுஸ்மிருதி, நாலாவது தைத்திரிய சம்ஹிதா, அஞ்சாவது ஸ்ரீபாஷ்யம், ஆறாவது இன்னொரு உபனிஷத், ஏழாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம், எட்டாவது திருநெடுந்தாண்டகம் என்று. இவற்றிலிருந்தெல்லாம் பெருமாளுடைய சரீரத்தில் இருந்து தான் எல்லா அசேதன வஸ்துக்களும் தோன்றுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது முதல் மேற்கோள் முண்டகோபனிஷத் என்பது. யதோர்ணநாபிஸ்ருஜதே க்ருண்ணதே ச யதா பிருத்வ்யா மோஷதய சம்பவந்தி யதா சத புருஷாக்கேசலோமானி ததாக்ஷராக் சம்பவதீஹ விஸ்வம். முண்டகோபனிஷத்திலே முதல் பகுதியிலேயே இருக்கிற மிக பிரசித்தமான மந்திரம்
ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களிலே உத்கிருதமான மந்திரம் இது. இதனுடைய அர்த்தம் பாஷ்யத்திலே தெளிவு. இப்பொழுது ஒரு பாஷ்யப்படி இதன் அர்த்தத்தை பார்ப்போம். இந்த அர்த்தத்திலே பாஷ்யாந்தரங்களிலே விசாரம் நிறைய அபிப்பிராய பேதம் கிடையாது. இது பகவானே உபாதான காரணம் என்பதை சொல்ல வந்த மந்திரம். அதை திருஷ்டாந்தங்கள் மூலமாக விளக்குகிறது. முதல் திருஷ்டாந்தம் யதா ஊர்ணநாதிஹி ஸ்ருஜதே க்ருஹ்ணதே ச என்பது. யதா ஊர்ணநாதிஹி ஸ்வயமேவ ஸ்வப்மாதேவ தந்தூன் ஸ்ருஷ்ட்வா அனந்தரம் ஸ்வஸ்மின்னேவ உபசம்ஹரதி என்று இங்கு சொல்ல வந்த திருஷ்டாந்தம். அதுபோல என்ன என்றால், ததைவ பரமாத்மா ஸ்வயம் ஏக ஏவ அஸ்ய விஸ்வஸ்ய உபாதானம் நிமித்தஞ்ச காரணம். பரமாத்மாவானவன் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படியானால் புயவன் சக்திக்கு நிமித்த காரணமோ அதுபோலவும், எப்படியானால் மண் சக்திக்கு உபாதான காரணமோ அதுபோலவும், இரண்டு வித காரணமாகவும் பிரபஞ்சத்துக்கு இருக்கிறான் என்பதை என்ன திருஷ்டாந்தம் சொல்லுகிறோம். லூதா கீட காரணாந்தரம் அனபேக்ஷ ஸ்வயமேவ சந்தூன் சிருஜதி என்று திருஷ்டாந்தம் சொல்கிறோம். லூதா கீட்டம் என்பது தமிழிலே சிலந்தி பூச்சி, எட்டுக்கால் பூச்சி என்று சொல்கிறோமே அந்த பூச்சி, அது சிருஷ்டி பண்ணுவதை நாம் நேரிலே பார்க்கிறோம். எதை படைக்கிறது? தன்னுடைய சிலந்தி வலையை நாம் ஒட்டடை என்று சொல்கிறோமே, அந்த சிலந்தி பூச்சி வலையை அந்த பூச்சி தானே உற்பத்தி பண்ணுகிறது. தன்னுடைய வாழிடத்தை அது தானே கட்டிக்கொள்கிறது. குருவி முதலிய பறவைகள் தன்னுடைய கூடுகளை கட்டிக்கொள்வதற்கும், இந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய வாழிடத்தை கட்டிக்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்களை பார்க்கிறோம். பட்சிகள் என்ன பண்ணுகின்றன? தன்னுக்கு சமீபத்திலே இருக்கிற மற்ற வஸ்துக்களை கொண்டு வருகின்றன. கயிறுகளை, குச்சிகளை, நார்களை, அவற்றையெல்லாம் கொண்டு வந்து அழகாக ஒன்று சேர்த்து தன்னுடைய கூண்டை நிர்மாணம் பண்ணிக்கொள்கிறது கூடு என்பதை. ஆனால் இந்த லூசா என்கிற பூச்சி இருக்கிறதே, எட்டுக்கால் பூச்சி, அது தான் வாழ வேண்டிய வீடான அந்த ஒட்டடையை வெளியிலிருந்து எங்கும் கொண்டு வந்து பின்னுவதில்லை. அழகாக வேலைப்பாட்டுடன் தான் அது தயாரிக்கிறது. இருந்தாலும் அதற்கான மூலப்பொருளை தன்னிடமிருந்தே வரவழைத்துக் கொள்கிறது. அதனுடைய வாயிலிருந்தே ஒரு பசை போல, ஒரு கோந்து போல ஒரு வஸ்து வெளிவருகிறது. அந்த வஸ்துவை மிகவும் வேகமாக அந்த பூச்சியானது நூலாக ஆக்கி பல நூல்களை ஒன்றுக்கொன்று பின்ன வைத்து ஒரு சிலந்தி இல்லமாக தயாரித்து விடுகிறது. இப்படி பட்சிகள் போல் இல்லாமல் தன்னுடைய சரீரத்திலிருந்தே உற்பத்தி பண்ணி தன்னுடைய வீட்டை கட்டிக்கொள்வது என்பது இந்த லூசா என்கிற சிலந்தி பூச்சிக்கு மட்டும் உள்ள தனித்துவமாகும். அது இருக்கட்டும். அந்த ஒட்டடையிலே மாட்டிக்கொண்டு அதற்கு உணவான மற்ற பூச்சிகள் தவிக்கும் பொழுது அந்த ஒட்டடையிலிருந்து வெளியே வராமல் அதன் பகையிலேயே ஒட்டி கொண்டு விடும் பொழுதோ இந்த பூச்சியானது அவற்றை ஊழ்கிறது, சாப்பிடுகிறது. பிறகு தன்னுடைய வேலை முடிந்தது, இனிமேல் அந்த இடத்திலே ஒட்டடை தேவையில்லை என்று அந்த பூச்சி நினைக்குமானால், இதையும் நாம் சில சமயங்களில் கவனித்து பார்த்தால் தெரியும், அது தான் படைத்த இல்லத்தை
அதாவது சிலந்தி வலையை தானே விழுங்கி விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாய்க்குள் ஒவ்வொரு நூல் பகுதியாக இழுத்து கொண்டு விடுகிறது. மறுபடியும் வேறொரு இடத்திலே போய் கூடு கட்டி கொள்ளலாம் என்று. இப்படி சிலந்தி வலையை நிதானமாக கூர்ந்து கவனித்து பார்ப்பவர்கள், அது தன்னுடைய சரீரத்திலிருந்துதான் தன்னுடைய வலையை கட்டுகிறது என்பதையும், வேலை முடிந்தவுடன் தன்னுடைய வலையை மறுபடியும் தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே இழுத்து கொண்டு விடுகிறது என்பதையும், அப்படி சரீரத்திலிருந்து வெளியே அனுப்புவதற்கும் வெளியிலிருந்து மறுபடியும் உள்ளே இழுத்துக் கொள்வதற்கும் அது தன்னுடைய வாயை பயன்படுத்துகிறது. வாயில் உள்ள கோந்து போல பசை ஒட்டிய ஒரு நூலை அது வெளித்தள்ளுகிறது என்பதையும் நாம் கவனிக்கிறோம். இது இப்பொழுது முதல் திருஷ்டாந்தம் ஆகிறது. எம்பெருமானவன் பகவானவன் தன்னுடைய சரீரத்திலிருந்துதான் இந்த பதார்த்த ஜாதங்கள் அசேதனங்கள் எல்லாவற்றையும், அதாவது மலை மரம் மண் முதலிய எல்லாவற்றையும் பிருத்திவியாதி வஸ்துக்களை எல்லாம் அவன் சிருஷ்டிக்கிறான். அவன் தன்னுடைய சங்கல்பத்தாலே சிருஷ்டிப்பதை பற்றி இப்பொழுது பேச்சில்லை. இப்பொழுது எதை பேசுகிறோம் என்றால், அவன் தன் சரீரத்திலிருந்தே அவற்றை சிருஷ்டிக்கிறான். அவற்றை சிருஷ்டிப்பதற்கு வேண்டிய மூல பொருள சரீரத்திலேயே இருக்கிறது என்பது ஒரு திருஷ்டாந்தம் ஆயிற்று. இதே மந்திரத்திலே இப்பொழுது இன்னொரு திருஷ்டாந்தம் இரண்டாவது. யதா பிருத்திவ்யாம் போஷதஜ சம்பவந்தி என்பது, பிருத்திவியாம் பூமியிலே ஓஷதஜ மூலிகைகள் செடி கொடிகள் எப்படி உண்டாகின்றனவோ அதுபோல மூலிகைகள் மண்ணிலிருந்து உண்டாவதற்கு அந்த மண்ணின் துணை போதுமானதாக இருக்கிறது. அவற்றுக்கான விதைகள் கூட அந்த மண்ணுக்குள்ளேதான் அடங்கி இருந்தன. கால விசேஷத்திலே மழை பெய்த பொழுது பூமிக்குள்ளே மண்ணோடு கூட விதையோடு கூட இருக்கிற மண் இருக்கிறதே பீஜ விசிஷ்டமான அம்ருத், அதிலிருந்து ஓஷதஜ செடி கொடிகள் சம்பவந்தி முளைக்கின்றன. இது இரண்டாவது திருஷ்டாந்தம். இது போலத்தான் பகவானிடமிருந்து சிதசித் விசிஷ்டனான பகவானிடமிருந்து விதை எப்படி பெரிதாக விரிகிறதோ சிறிதாக இருந்தது, அதுபோலே சூக்மமான சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாம் அவனுக்கு விசேஷணமாக இருக்கின்றனவே, சூக்மமாக அதே வஸ்துக்கள் சூலமாக சிருஷ்டி காலத்திலே பெரிசாக விரிகின்றன. அதைத்தான் நாம் ஜெகத் சிருஷ்டி என்கிறோம். இது இரண்டாவது காரணம். இதிலேயும் பகவானுடைய சரீரத்திலிருந்துதான் உற்பத்தி நடக்கிறது என்பது தெரிகிறது. அடுத்தது மூன்றாவது திருஷ்டாந்தம். யதா சத புருஷாத் கேசலோமானி, வெளியிலே இவற்றை எல்லாம் கூர்ந்து கவனிக்காதவர்களுக்கும் கூட புரியும்படியான ஒரு திருஷ்டாந்தம். நம்முடைய சரீரத்திலேயே கூட மயிர்கள் ரோமங்கள் முளைக்கின்றனவே, அது சரீரத்திலே தானே தானே உண்டாகின்றன. இப்படி நம்முடைய சரீரத்திலிருந்து தேகத்திலிருந்து கேசங்கள் ரோமங்கள் தலையிலும் மற்ற உடல் பகுதிகளிலும் கை கால் எல்லா இடங்களிலும் முளைப்பது போல, பகவானுடைய சரீரத்திலிருந்து முளைப்பவைதான் இந்த மலை மரம் மலை முதலிய எல்லா அசேதன வஸ்துக்களும் என்று மூன்றாவது திருஷ்டாந்தம் இன்னும் சுலபமாக நமக்கு புரியும்படியாக உபனிஷத் வழங்கி இருக்கிறது மூன்று திருஷ்டாந்தங்களை. இந்த மூன்று திருஷ்டாந்தங்களையும் சொல்லிவிட்டு ததா
பவதி ஹ விஸ்வம் அக்ஷராதே இதம் விஸ்வம் சம்பவதி. இந்த பிரபஞ்சமானது அக்ஷரம் என்று சொல்லப்படுகிற அழியாதவன் என்ற பதத்தாலே சொல்லப்படுகிற பரமாத்மாவிடமிருந்து இந்த மூன்று திருஷ்டாந்தங்களிலே போல தன்னுடைய சிருஷ்டியை அடைகிறது. இதை பாஷ்யம் இவ்வாறு சொல்லும், லூதா கீதா உபாதான காரணாந்தரம் அனபேட்சியமேவ சந்தூன் சிருஷ்டா ததா சுஸ்மின்மேவ யதா உபசம்ஹரதி ததைவ பரமாத்மா ஸ்வயமேவ ஏவ அஸ்ய விஸ்வஸ்ய உபாதானம் நிமித்தம் ச காரணம். இரண்டாவது திருஷ்டாந்தம், பூமே ஜாத்தாஹ ஓஷதஜ பூமாவேவ யதாலீயந்தே ததைவ பிரம்மணஹ ஜாதம் இதம் ஜகது பிரம்மண்யேவ லிஹ்யதே. அடுத்து மூணாவது திருஷ்டாந்தம், ஜீவதஹ மனுஷ்யாது யதா கேஷ லோம ஆதீனி ஜாயந்தே தத்வதேவ பிரம்மணஹ ஜகதிதம் ஜாயதே இத்யர்த்தஹ. இவ்வாறாக முண்டகோபனிஷத் என்று தசோபனிஷத்துகளிலே முக்கியமான உபனிஷத்துகளிலே ஒன்றான ஒரு கிரந்தம் மூன்று திருஷ்டாந்தங்களை காட்டி விளக்கிய கருத்து என்ன என்றால், பகவானுடைய சரீரத்திலிருந்து திருமேனியிலிருந்துதான் எல்லா இந்த பிரபஞ்சம் மொத்தமும் தோன்றுகிறது என்ற கருத்து. இதைத்தான் இங்கே மும்மணி கோவையும் மின்னுரு நின்று மின்னுரு தொகுத்தம் என்று சொல்கிறது. பகவானே, உன்னுடைய சரீரத்திலிருந்துதான் இந்த மின்னுரு இருக்கிறதே, அதாவது கணிகமான மின்னல் போலே நிலைத்து நிற்காத அநித்தியமான வஸ்துவானது அந்த நித்தியமான உன்னுடைய சரீரத்திலிருந்து தான் தோன்றுகிறது என்று இந்த மும்மணி கோவை விளக்குகிறது. பெருமாளுடைய சரீரத்திலிருந்துதான் நச்சேதன வஸ்துக்கள் தோன்றுகின்றன என்பதை எல்லா சித்தாந்தங்களும் ஒத்துக்கொள்வதில்லை, பிற மதங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்வதில்லை. அதற்கு முக்கியமாக என்ன காரணம் என்றால், பெருமாளுக்கு சரீரம் என்று ஒன்று இருப்பதாகவே ஒப்புக்கொள்வதில்லை. அது ஒரு முக்கிய காரணம். அப்படி அவர் தன்னுடைய இஷ்டப்படி சில சரீரங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்றாலும் கூட, இந்த பிரபஞ்சமானது பிரகிருதி என்கிற மூலப்பொருளிலிருந்துதான் உண்டாகிறதே தவிர பகவானிடமிருந்து உண்டாவதில்லை. பகவான் அவற்றுக்கு நிமித்த காரணமே தவிர உபாதான காரணம் இல்லை. அதாவது பகவான் சிருஷ்டிக்கிறார் என்பது உண்மையானாலும் பகவான் இந்த பிரகிருதி என்கிற பொருளிலிருந்துதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கு பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் பிரகிருதி, நிமித்த காரணம் பகவான். எப்படி யார் அவன் குயவன் பல்லாயை பண்ணும் பொழுது மண்ணிலிருந்து பல்லாயை பண்ணுகிற காரணத்தினாலே குயவன் நிமித்த காரணம், மண் என்பது உபாதான காரணம் என்று பிரித்து சொல்கிறோமோ, அதே போலதான் இங்கேயும் கடவுள் என்பவர் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம், ஆனால் இந்த உலகத்துக்கு இயற்கை என்கிற பிரகிருதி இருக்கிறதே அதுதான் உபாதான காரணம் என்று பல பேர் பல கொள்கைகளில் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சித்தாந்தம் உபனிஷத் சித்தாந்தம் இந்த உபனிஷத்திலே சொன்னது என்ன என்றால், அந்த பிரகிருதி உள்பட பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் இரண்டு வித காரணமும் ஆனவர் அந்த பகவான். அந்த பகவானுடைய திருமேனியிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது. அதைத்தானே இந்த லூகா திருஷ்டாந்தம் என்று சிலந்தி பூச்சி திருஷ்டாந்தத்தை காண்பித்து உபனிஷத்து விளக்குகிறது. ஆகையாலே நின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் என்பதற்கு பிறர் கூறும் இரண்டு மாற்று கருத்துகள் என்ன என்பதை கேட்டோம். அவற்றை கண்டிக்கும் விதமாக மேலும் சில பிரமாண வசனங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். அவற்றிலே ஒன்று மனுஸ்மிருதி என்பது. மனுஸ்மிருதி என்பது மனு என்பவரால் இயற்றப்பட்ட ஸ்மிருதி கிரந்தம், தர்மசாஸ்திர கிரந்தம், மிகவும் முக்கியமான கிரந்தங்களிலே ஒன்று. அதிலே அவர் சிருஷ்டியை விளக்குகிறார்.
அதிலிருந்து ஒரு ஸ்லோகம் இப்பொழுது. சோ வித்யாய ஷரீரஹத்வாத் சிஸ்ருக்ஷுர் விவிதா ப்ரஜஹ அப ஏவ ஸஸர்ஜஹ சாசு வீர்யம் அபாஸ்ருஜதி. இதில் பூர்வார்த்தம் மட்டும்தான் நமக்கு இப்பொழுது தேவை. சஹ அபித்யாய ஷரீராதி ஸ்வாதி சிஸ்ருக்ஷு விவிதாஹ ப்ரஜாஹ. சஹ அந்த பரமாத்மாவானவர் அபித்யாய சங்கல்பம் பண்ணி தன்னுடைய எண்ணத்தின் மாத்திரத்தாலேயே ஸ்வாதி ஷரீராதி தன்னுடைய சரீரத்திலிருந்து விவிதாக பலவிதமான பிரஜா ஜீவராசிகளை சுசிருக்ஷு சிருஷ்டி பண்ண விரும்புபவராக சசர்ஜ உலக படைப்பை ஏற்படுத்தினார். பகவான் சங்கல்பத்தினாலே சிருஷ்டித்தார். பகவான் தன்னுடைய திருமேனியிலிருந்து எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டித்தார். என்ன பதம்? ஷரீராது ஸ்வாதி, தன்னுடைய சரீரத்தில் இருந்து. அதைத்தான் இங்கே மும்மணி கோவை சொல்கிறது, நின் உரு நின்று நின்று தோன்றும் என்று. அப்படி சிசிரிச்சு சிருஷ்டிக்க விருப்பம் கொண்டவராய் அவர் என்ன பண்ணார்? முதலிலே அப ஏவ சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலே ஜலங்களை சிருஷ்டி பண்ணினார். பிறகு அந்த ஜலங்களுக்கு மற்ற வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஆற்றலை உண்டாக்கினார். அந்த ஜலங்களிலும் மல பிற வஸ்துக்களும் தோன்றினார். என்று சொன்ன மாதிரி இந்த நில உலகம் பிருத்திவி மண் என்பது உண்டாவதற்கும் அந்த ஜலம்தான் மூல காரணமாக இருந்தது. அந்த ஜலத்தை முதன் முதல் சிருஷ்டித்தவர் பகவான் எம்பெருமான். அவர் எப்படி சிருஷ்டித்தார்? தன்னுடைய சரீரத்திலிருந்து சிருஷ்டித்தார் என்கிறது மனுஸ்மிருதி. இதுவரையில் நாம் முண்டகோபனிஷத் என்பதையும் மனுஸ்மிருதி என்பதையும் பிரமாண கிரந்தங்களாக ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து மேற்கோள்கள் காட்டி பெருமாளுடைய சரீரத்திலிருந்துதான் இந்த ஜெகத் மொத்தம் உண்டாயிற்று என்பதை பார்த்தோம். அடுத்ததாக மூன்றாவது, நாம் இந்த மாதிரி மொத்தம் எட்டு மேற்கோள்கள் காண்பிக்கப் போகிறோம் இன்றைக்கு. அதிலே மூன்றாவது மேற்கோள் இந்த சித்தாந்தத்துக்கு எதிர்வாதியாக இருக்கிறவன் பெருமாளுக்கு சரீரமே கிடையாது என்று சொன்னானே, அதை பற்றி விளக்குகிற, அதை பற்றி ஆராய்கிற மேற்கோள். பகவானுக்கு பரமாத்மாவுக்கு சரீரம் உண்டா இல்லையா என்று கேட்டால் கிடையாது என்று சில வசனங்கள் சொல்லுகின்றன. அவன் ரூபம் இல்லாதவன் என்று ஒரு வசனம் உதாரணத்துக்கு பிரம்மசூத்திரத்திலே அரூபவதேவ தத்ரதானத்வாத் என்று இருக்கிறது. இதற்கு அர்த்தம் சொல்லுவதிலே இரண்டு பாஷ்யக்காரர்களிடையே அபிப்பிராய பேதம் உண்டு. சங்கரர் எப்படி அர்த்தம் சொல்லுகிறார் என்று கேட்டால் அரூபவதேவ சமஸ்த விசேஷரஹிதம் நிர்விகல்பகமேவ ப்ரஹ்ம ப்ரதிபத்தவ்யம் ந தத்விபரீதம். ரூபம் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் ரூபவத் என்று சொல்வோம். அப்படி இல்லாத வஸ்துவை ந ரூபவத் என்று சொல்லி அரூபவத் என்று சொல்வோம். இந்த பரமாத்மாவானது அரூபவத் ஏவ, நிச்சயமாக தனக்கென்று ஒரு சரீரம் வைத்துக் கொள்ளாத வஸ்துதான் இது. இது எப்படி தெரியும் என்றால் தத் பிரதானத்வாத் என்கிறார். அதாவது இதுதான் உபனிஷத்துகளுடைய மைய கருத்தாக இருக்கிறது
உபனிஷத்துகள் பரமாத்மா எப்படிப்பட்டவன் என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக சொன்ன கருத்துக்களிலே பிரதானமான கருத்து என்ன என்றால், பெருமாளுக்கு ரூபம் கிடையாது. இன்னும் கேட்டால் சங்கரருடைய கொள்கைப்படி பெருமாளுக்கு ரூபமும் கிடையாது, குணமும் கிடையாது, எந்த விசேஷமும் கிடையாது, நிர்விகல்பகம் என்று அவருடைய கொள்கை. அது உபனிஷத்தின் முக்கிய கொள்கையாக இருப்பதாலே பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது என்று இந்த பிரம்மசூத்திரம் சொல்வதாக அந்த சாங்கர பாஷ்யம் தெரிவிக்கிறது. இதன்படி பார்த்தால் நின்னுறு நின்றும் இன்னொரு தோன்றும் என்பது தப்பு. பெருமாளுக்கு உருவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உருவிலிருந்து பிரபஞ்சம் தோன்றுகிறது என்பதை எப்படி ஒப்புக்கொள்ளலாம்? ஆனால் இதே சூத்திரத்துக்கு நம்முடைய பகவத் பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் சொல்லுகிற அர்த்தம் வேறாக இருக்கிறது. அது என்ன என்றால், இப்பொழுது பாஷ்ய சூக்தியையே பார்ப்போம். அரூபவதேவஹி தத்ப்ரதானத்வாத் தேவாதி சரீரானுப்ரவேஷே தேன ரூபேண யுக்தமபி அரூபவதேவதி ப்ரஹ்ம ரூபரஹித புல்யமேவ. இந்த அரூபவத் என்பதற்கு இவர் ஒரே பதம்தான், ஆனால் அர்த்தம் வேறாக சொல்கிறார். எந்த பதம்? ரூபா என்கிற பதத்துக்கு சரீரம்தான் அர்த்தம். ரூபவத் என்பதற்கு சரீரம் கொண்டது என்று அர்த்தம் சொல்லாமல், ரூபவத் என்பதை முதலிலே அன்வயிக்காமல் முதலிலே அரூபம் என்பதை அன்வைத்து விட்டார். அரூபம் என்றால் சரீரம் இல்லாதது என்று. அதே கருத்தை தானே சொல்கிறார் என்று அவசரப்பட வேண்டாம். அதற்கு பிறகு அரூபவத் என்றால் சரீரம் இல்லாத என்று அர்த்தம் சொல்கிறார் என்பதற்கு மதுப்பு என்கிற பிரத்யேகமாக வைக்காமல் வத் என்பதற்கு துல்லியார்த்தம் சாதிருஷ்யார்த்தத்திலே எடுத்துக்கொள்கிறார். சரீரம் இல்ல பகவான் இருக்கிறார். அதைத்தான் விளக்குகிறார். திருமால் எத்தனையோ அவதாரங்களை எல்லாம் கூட பண்ணுகிறார், சரீரங்களை எல்லாம் பரிகிரகம் பண்ணுகிறார் என்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவருக்கு சரீரம் இல்லை என்ற சொல்ல எண்ணலாமா என்ற கேள்விக்கு, சரீரரகித புல்யமேவ, சரீரம் இல்லாததுக்கு ஒப்பே என்று அவர் முடிவு கட்டுகிறார். என்ன கருத்து? சரீரம் இருக்கிறது ஆனால் இல்லாதது போலத்தான் என்றார் என்றால், தீபவதி சரீரித்வ நிபந்தனம் கர்மவசியத்துவம் அத்தியன வித்தியதே. நமக்கெல்லாம் சரீரம் இருக்கிறதே, நாம் பண்ணின பூர்வ கிருத்த புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக வாய்த்திருக்கிற சரீரம், இந்த மாதிரி சரீரம் அவருக்கு கிடையாது. அவராக இச்சைப்பட்டு அவர் பரிகிரகிக்கிற சரீரம் இருக்கலாம். தத்ப்ரதானத்வாத் என்பதற்கு என்ன அர்த்தம்? சங்கரர் என்ன அர்த்தம் சொன்னார்? பெருமாளுக்கு சரீரம் இல்லை, பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது என்பதுதான் உபனிஷத்துகளுடைய பிரதான கொள்கை என்று அர்த்தம் சொன்னார். இவர் என்ன சொல்கிறார்? தத் அந்த பரமாத்மாவை, பரமாத்மாவுக்கு பிரதானத்துவம் என்று ஒன்று இருக்கிறபடியினாலே, ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றுக்கும் நிர்வாகராக இருக்கிறார். அவருடைய தலைமையிலே தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகாசோஹவை நாம ரூபயோர் நிர்வகிதா தேஜதம் சதா தத் பிரம்ம என்கிற உபனிஷத் வாக்கியம் பகவானை நிர்வகிதா, நிர்வாகம் பண்ணுபவர், இயக்குபவர், நடத்துபவர் என்று சொல்லி காண்பிக்கிறதே, அதுதான் பெருமாள் பிரதானமாக ஆகியிருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். பர்வானு பிரவேசேபி நாமரூப காரிய அஸ்பர்ஷேன நாமரூபயோர் நிர்வோத்வமேவ பிரம்மண பிரதிபாதயதி. நனு அந்தர்யாமித்ரே கதம் அரூபவதி இதி ரூபசம்பந்த ரஹித துல்யத்வமுச்சதே. இச்சம் அவன் அந்தர்யாமியாகத்தான் இருக்கிறான், சரீரத்திலேதான் இருக்கிறான், இருந்தால் கூட சரீரம் இல்லாததுக்கு சமம் என்பதற்கு என்ன கருத்து என்றால்,
யதா ஜீவஸ்ய தத்தத் ஜன்ம சுக துக்க மாத்ரேன தத்தத் ரூப சம்பந்தா, ஜீவனுக்கு எந்த மாதிரியான சரீரம் இருக்கிறதோ, எந்த காரணத்தினாலே எந்த பிரயோஜனத்துக்கா அது ஏற்பட்டிருக்கிறதோ அப்படி கிடையாது. ததாபதபாவாத் பரஸ்ய அரூபவத்வம் விதி விசேஷ சாஸ்திராண்யபி கர்மவசியமேவ அதிகுருவந்தி தஸ்மாத் அரூபதுல்யமேவ பரம் பிரம்ம. ததஷ்ட அந்தர்யாமி ரூபேண அவஸ்திதமபி பிரம்ம நிரஸ்த நிகில தோஷத்த கல்யாண குணாகரஸ்த ரூப உபயலிங்கம் சேவ என்று சொல்லி முடிக்கிறார். இது உபயலிங்காதிகரணத்தினாலே அந்த அதிகரணத்துல இருப்பதாலே அந்த முன்சூத்திரத்தோடு அதை ஒட்ட வைக்கிறார். இப்பொழுது பகவானுக்கு சரீரம் உண்டா இல்லையா என்று கேட்டால், பகவானுக்கு சரீரம் கிடையாது என்பதும் சரிதான், பகவானுக்கு சரீரம் உண்டு என்பதும் சரிதான். எப்படி இரண்டும் விரோதமானது சரியாகும் என்றால், அவனுக்கு ரூபரகிதந்தான் அவன். இருந்தாலும் இஷ்டப்பட்ட போதெல்லாம் நிறைய சரீரங்களை அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை, ஆற்றல், சக்தி, வழக்கம் அவனுக்கு இருக்கு. ஆகையாலே பல பல சமயங்களிலே பல சரீரங்களை எடுத்துக் கொள்வான். தானான நிலையிலே அவனுக்கு எந்த சரீரமும் கிடையாது. அதனாலே அவன் சரீரரகிதனாக இருந்தாலும் கூட அவனுக்கு திருமேனி உண்டு. இப்பொழுது அடுத்த கேள்வி, இந்த ஜெகத் சிருஷ்டி அவனுடைய சரீரத்திலிருந்து நடைபெறுவதாக சொல்கிறோமே, அப்பொழுது அதாவது சிருஷ்டி காலத்திலே உலகம் படைப்பதற்கு முன்னோடு அவன் சரீரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானா என்ன என்று அப்படித்தான் உபனிஷத்துகள் சொல்கின்றன. அவன் முதலிலே ஒரு சங்கல்பம் பண்ணினான், பகுஷ்யாம் என்று நான் பெரிதாக ஆகப் போகிறேன் என்று. உடனே ஒரு திருமேனியை தான் எடுத்துக்கொண்டான். அந்த திருமேனியிலிருந்துதான் எல்லாம் வருகின்றன. அல்லது சரீரம் என்பது ஒரு பரிபாஷை. சரீர சரீரி பாவம் என்று நம்முடைய சித்தாந்தத்துக்கு பிரதான பிரதிதந்திரமாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த சரீர சரீரி பாவத்திலே சரீரம் என்பது ஒரு சாஸ்திர பரிபாஷா பதம். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த ஜீவாத்மாவுக்கு அவனுடைய சரீரமானது எப்படி சேஷமாகவும் பாரியமாகவும் நியாமியமாகவும் இருக்கிறதோ, அதுபோலே பகவானுக்கு சேஷமாகவும் பாரியமாகவும் நியாமியமாகவும் இருக்கிற சரீரம் இருக்கிறதே, அதிலிருந்துதான் அதே மாதிரி பகவானுக்கு சேஷமாக பாரியமாகவும் நியாமியமாகவும் இருக்கிற ஸ்தூல சரீரமாக இந்த பிரபஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவனுடைய சூக்ம சுஜத்தி விசிஷ்டமான பகவானுடைய சரீரத்திலிருந்து விசிஷ்டமான பிரபஞ்சம் தோன்றியிருக்கிறது. ஆகையால் நின்று நின்று மின்னுரு தோன்றும் என்பதை நாம் ஆட்சேபிக்க வேண்டியதில்லை. பகவானுக்கு சரீரமே இல்லாத பகவானுக்கும் பல சமயங்களிலே சரீரத்தை ஏற்படுத்திக் கொள்கிற வழக்கம் இருக்கிறது. அந்த சரீரத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். சரீரம் கிடையாது என்பதை வேறு உபனிஷத்துகளும் தெரிவிக்கின்றன. சரீரம் உள்ளவனுக்கெல்லாம் பிரியாப்பிரியங்கள் இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். சரீரம் இல்லாதவனுக்கு மட்டும்தான் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் தொலையும். சரீரம் இல்லாமல் போவதுதான் மோட்சம் என்கிற நிலை. சரீரம் இல்லாமல் போவதைத்தான் ஜீவாத்மாக்களாகிய நாமும் விரும்ப வேண்டும் என்றெல்லாம் உபனிஷத்துகள் உத்போதிக்கின்றன. ஆகையாலே பகவானுக்கு சரீரம் இல்லை என்பதை நாமும் ஏற்கிறோம் ஒரு விதத்திலே. ஆனால் அவனுக்கு நித்திய விபூதியிலே திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கிறது. ஜெகத் சிருஷ்டி காலத்திலே சூக்ம சித்தஜீவ விசிஷ்டமான சரீரம் இருக்கிறது. மற்ற விபவாவதார காலங்களிலேயும் அந்தந்த தேவ மனுஷியாதிகளுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி அந்தந்த சரீரம் இருக்கிறது என்பதையும் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லை என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பெருமாளுக்கு சரீரம் உண்டோ, அந்த சரீரத்திலிருந்துதான் பிரபஞ்ச சிருஷ்டி. அதனாலே மின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் என்பது சரியாகிறது.
அடுத்ததாக நின்னுரு தோன்றும் என்கிறாரே, தன் நின்னுரு என்றால் என்ன? நின்னுரு என்றால் உன்னுடைய சரீரம் என்று அர்த்தம் சொல்லியிருக்கோம். நின்னுரு என்றால் நின் இருக்கிறதே மின்னல், அது போன்ற உரு. மின்னல் வந்து நிலைத்து நிற்காது, சற்று நேரம் இருந்துவிட்டு மறைந்துவிடும். அது போல இந்த அசோகனங்கள் எல்லாமே அனித்யங்கள், விரைவிலே அழிந்து போகக்கூடிய தன்மை உள்ளவைகள். மின்னுரு என்பதற்கு இதுதான் அர்த்தமா? மின்னுரு என்று வேற இடங்களிலே பிரயோகங்கள் இருக்கும் பொழுது எந்த அர்த்தங்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சிறிது அலசுவோம். திருநெடுந்தாண்டகத்திலே ஆரம்பத்திலேயே மின்னுருவாய் முன்னுருவில் என்று ஒரு பாசுரம் ஆரம்பிக்கிறது. அங்கே மின்னுரு என்பதற்கு வியாக்கியானத்திலே எப்படி அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்? மின்னுருவாய் அனித்யவஸ்துவாய் என்று. அதுதான் நான் இங்கே சொல்கிற அர்த்தமும் கூட. மின்னுரு தோன்றும், அனித்யவஸ்து தோன்றும். அவன் சரீரத்தில் இருந்துதான், அந்த உபாதான காரணத்தில் இருந்துதான் இந்த காரிய வஸ்து அசேதனம் என்கிற வஸ்துவானது தோன்றுகிறது. ஆனால் இதே மின்னுக்கு வேறு அர்த்தமும் உண்டு. உதாரணமாக தேசிக பிரபஞ்சத்திலே பன்னிரு நாமம் என்கிற பிரபஞ்சத்திலே நன்னிலை மின்னுருவாய் என்கிற இடத்திலே மின்னலுக்கு எந்த வர்ணமோ அந்த வர்ணத்தை கொண்டு சதிப்பிரபம் ஆன பிறகு ஒரு மந்திரத்தை நாம் அனுசந்திக்கிறோமே, அதில் இருக்கிற சதிப்பிரபம் என்பதை மின்னல் போன்ற காந்தி கொண்டவன் என்று மொழிபெயர்த்து அதை மின்னுருவாய் என்று தேசிக பிரபஞ்சம் அனுமதிக்கிறது. ஆகையாலே மின்னுருவாய் என்பதற்கு எல்லா இடத்திலும் ஒரே அர்த்தம் இல்லை. ஒரு விதத்திலே ஒரே அர்த்தம் தான், ரெண்டு இடத்திலேயும் மின்னல் உருவம் என்று. மின்னல் உருவம் என்பதை மின்னலுடைய அனித்யத்துக்கு அதை சாதிருஷ்ய தர்மமாக கொண்டால் இங்கே அனித்ய வஸ்து என்ற அர்த்தம். அதனுடைய நிறம் வர்ணம் அதை சாதிருஷ்ய தர்மமாக கொண்டால் சதிப்பிரபம் என்று அங்கே அர்த்தம். ரெண்டு இடத்திலையும் மின்னல் போல என்றுதான். அடுத்தது தைத்திரிய சம்ஹிதையிலே பெருமாளுடைய திருமேனியில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கிறது. பகவான் இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் என்பதற்கான ஒரு மந்திரத்தை கேட்கப் போகிறோம். இது இதே மும்மணி கோவையிலே இதற்கு முன்பு ஒரு வரியிலே விளக்கம் சொல்லும் போது மந்திரம்தான். என்று ஒரு கேள்வி. இந்த தியாவா பிருத்திவி இருக்கிறதே, வானுலகமும் மண்ணுலகமும் சேர்ந்த பிரபஞ்சம், மேலுலகமும் கீழுலகமும் சேர்ந்த அந்த பிரபஞ்சம் எந்த மரத்திலிருந்து செதுக்கினார்கள்? நாம் பச்சம் பண்ணுகிற வேலையை பார்க்கிறோம். அவன் ஒரு காட்டுக்கு போகிறான், அந்த காட்டிலிருந்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறான், அந்த மரக்கட்டையை கொண்டு வந்து செதுக்குகிறான், அதன் மூலமாக பொம்மைகளை பண்ணுகிறான். இப்படி தச்சன் போல இருக்கிற பகவானவர் எந்த காட்டுக்கு போய் எந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அதை செதுக்கி இந்த லோகங்களை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார்? மேலுலகத்தையும் கீழுலகத்தையும் எந்த மரத்திலிருந்து அவர் தயார் பண்ணி இருக்கிறார் என்று கேள்வி. இதற்கு பதிலாக வந்த மந்திரம் அடுத்த மந்திரம் பிரம்மவனம் பிரம்மசவ்ருக்ஷாஸீத்ஸ்தூ என்பது. பிரம்ம என்கிறது பரம்பொருள் என்ற அர்த்தம். பரம்பொருளானது காடு, அதாவது
இந்த தியாகா பிருத்திவி என்ற பிரபஞ்சத்தை தயாரிப்பதற்கான மரத்தை கொடுக்கிற காடு அந்த பிரம்மாதான். சரி, அந்த காட்டிலே எது மரம் என்று கேட்டால் பிரம்மவனம் பிரம்மச விருக்ஷாஸீது. அந்த காட்டிலே தேர்ந்தெடுத்த மரம் கூட அதே பரம்பொருள் தான், பரபிரம்மம் தான் இங்கே மரமாகவும் இருக்கிறது. பிரம்ம என்கிற காட்டிலே போய் பிரம்மா என்கிற மரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அந்த மரத்திலிருந்துதான் இந்த சர்வலோகங்கள் என்கிற பிரபஞ்சத்தை செதுக்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறது இந்த மந்திரம். இதனுடைய கருத்து என்ன என்றால், உபாதான காரணமானவன் பிரம்மதான், பரம்பொருள் தான். இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் நிமித்த காரணம் மட்டுமன்று உபாதான காரணமும் கூட. எப்படியானால் ஒரு மர சாமானுக்கு, மரக்கட்டிலுக்கோ மர நாற்காலிக்கோ மர மேஜைக்கோ, அந்த மரம் என்கிற மரக்கட்டை என்கிற வஸ்துவானது உபாதான காரணமாகிறதோ, அதே போல இந்த பிரபஞ்சம் என்கிறதற்கு, தியாவா பிருத்திவி என்கிற வஸ்துவுக்கு உபாதான காரணமாக ஆவது பிரம்ம என்கிற பரம்பொருளாம். பரம்பொருளுக்கு மூர்த்தி உண்டா இல்லையா என்கிற விசாரத்தை வியாசர் விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலேயும் மறைமுகமாக பண்ணியிருக்கார். பரம்பொருளுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே 1000 திருப்பெயர்களை கொடுத்திருக்கிறாரே, அந்த 1000 திருப்பெயர்களிலே ஒன்றானது அமூர்த்தி என்பது. அமூர்த்திர நகோசிங்க என்ற திருநாமம், மூர்த்தி இல்லாதவன், அதாவது சரீரம் இல்லாதவன். அங்கே என்ன பகவத் குண தர்ப்பணம் அமூர்த்தி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சூல பௌதிக மூர்த்தி வியாவிருத்தா இத்யர்த்தா. சூல பௌதிக மூர்த்திபியோ வியாவிருத்தோ மூர்த்தி ருச்யதே என்று அங்கே நிறுத்தி. நாம் எல்லாம் பார்க்கிறோமே பௌத்திகமானது, பௌத்திகம் என்றால் பூதங்களிலிருந்து உண்டானது. பூதங்களிலிருந்து உண்டானது என்றால் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்று பஞ்சபூதங்கள் சொல்லுகிறோமே, அந்த பஞ்சபூதங்களிலிருந்து தானே நம்முடைய சரீரம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே பிருத்திவி பாகம் இருக்கிறது, ஜல பாகம் இருக்கிறது, அக்னி பாகம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த சரீரம் உண்டாகியிருக்கிறது. இது பௌதிக சரீரம். இப்படிப்பட்ட சரீரம் அவனுக்கு கிடையாதானபடியினாலே அவனுக்கு சரீரம் கிடையாது என்று சொல்லிவிடுகிறோம். அவனுக்கு சரீரம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் அவனை அநேக மூர்த்தி, நிறைய சரீரங்கள் கொண்டவன் என்றும் சொல்கிறார்கள். அநேக மூர்த்தி என்று இதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே அவனை சகஸ்ரநாமமே அவனை அநேக மூர்த்தி என்றும் சதமூர்த்தி என்றும் ஏராளமான சரீரங்கள் கொண்டவனாக வர்ணிக்கிறது. ஆக அவனுக்கு சரீரம் இல்லை என்று சொல்லும் பொழுது பௌதிக சரீரம் இல்லை என்று தாத்பரியம், அவனுக்கு சரீரங்கள் உண்டு என்று சொல்லும் பொழுது சாஸ்திர பரிபாஷைப்படியான சரீரங்கள் அவனுக்கு நிறைய உண்டு, அவற்றை அவன் பரிகிரகித்துக் கொண்டு அவதார காலங்களிலேயும் ஜெகத் சிருஷ்டி காலத்திலே ஸ்ரீ வைகுண்டத்திலே பரவாசு தேவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு இருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை உள்பட
பல சரீரங்களை அவன் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் ஒப்புக்கொள்கிறார். இவ்வாறாக அவன் அமூர்த்தியாக இருந்தாலும் நிறைய சரீரங்களை வைத்துக் கொண்டிருப்பதாலே நின்னுரு நின்று நின்னுரு தோன்றும் என்பது சரியாகும்படியாக பகவானுடைய சரீரத்திலிருந்துதான் இந்த அசேதன வஸ்துவானது தோன்றுகிறது. இதை பகவத் ராமானுஜர் எப்படி விவரிப்பார் என்றால், அவர் சூக்ம ஸ்தூல என்று இரண்டு எதிர்ப்பதங்களை போடுவார். அதாவது சிருஷ்டிக்கு முன்னே சூக்மமாக இருந்தது, சிருஷ்டிக்கு பின்னே ஸ்தூலமாக ஆயிற்று. விதையிலிருந்து மரம் செடிகள் வருவது போலே இந்த பிரபஞ்சமானது சூக்ம நிலைக்கு போய் அந்த பகவானுக்கு விசேஷணமாக அவனிடம் ஒட்டி கொண்டிருந்தது. அப்பொழுதும் அதற்கு சரீரம் என்றுதான் பெயர். அவன்தான் சரீரி, ஏனென்றால் அவன்தான் சேஷி, அவன்தான் தாரகன், அவன்தான் நியந்தா. நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலதொன்றிலாவகை எல்லாம் தனதெனுமெந்தையுமாய் என்று சரீர லட்சணத்தை சொல்லி காண்பித்தார் அதிகார சங்கிரகத்திலே தேசிக. அவன் தாரகன், அவன் நியந்தா, அவன் சர்வஸ்வாமி சேஷி. ஆகையாலே அவனுக்கு இது சரீரம். எது இந்த பிரபஞ்சம் மொத்தம் சரீரமாக இருக்கும்போது சிருஷ்டி என்பது என்ன என்று கேட்டால், எப்படி விதையிலிருந்து மரம் உண்டாகிறதோ அது மாதிரி சூக்மமான சேதனா சேதனங்கள் பிரளய காலத்திலேயும் அவனுக்கு சரீரமாக இருந்தன. அவன் சூக்ம சிதசித்வஸ்து விசிஷ்டஹ என்று இருந்தான். அதுதான் காரணாவஸ்தையில இருக்கிற பிரம்மம். காரண பிரம்மம் என்பது சூக்ம சிதசித்வஸ்து விசிஷ்டம். காரிய பிரம்மா என்றால் பிரம்மாவிலிருந்து ஜெகத் காரியமாகிறதே, உற்பத்தி ஆகிறதே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த சூக்மமான விசேஷணாம்சமானது ஸ்தூலமாக அளவில் பெரியதாக ஆகிவிடுகிறது. அப்படி ஸ்தூல சேதன சேதன வஸ்துக்களை தான் இங்கே மின்னுரு என்ற பதத்தாலே சொல்கிறார். ஏனென்றால் அவை அனித்தியமானவை, அழியக்கூடியவை. இப்படி ஸ்தூல சேதனா சேதனமான மின்னுருவானது சூக்ம சேதனா சேதனமான பகவத் சரீரம் இருக்கிறது மின்னுரு, அதிலிருந்து தோன்றுகிறது. அதனாலே விசிஷ்டாத்வைதம் என்பதற்கு பெயர் வந்ததற்கு கூட இதுதான் காரணம். அத்வைதம் என்றால் ஒன்றேதான். இந்த பிரம்ம வியதிரிக்தமாக வேறு எதுவும் கிடையாது. பிரம்மத்தினாலே சிருஜ்யமான வஸ்து கூட, படைப்புக்கு உள்படும் பொருள் கூட ஒரு விதத்திலே பிரம்மனேதான். பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்று சொல்கிறானே அத்வைதி, அதை நாமும் ஒரு விதத்திலே ஏற்கத்தான் ஏற்கிறோம். ஏனென்றால் நாம் இந்த ஜகத்தை கூட பிரம்மமாகவே தான் கருதுகிறோம், அவனுடைய சரீரமாகிவிட்டபடியாலே. காரணாவஸ்தையிலே நுண்ணுங்கிய பொருளாக இருந்தது, காரியாவஸ்தையிலே பருத்த பொருளாக மாறியது என்பது மட்டும்தான் இந்த வித்தியாசம். இரண்டு அவஸ்தையிலும் இருப்பது கடவுள் மட்டும்தான். நுண்ணிய சேதனா சேதனங்களை விசேஷணமாக கொண்ட கடவுள் காரணமாகி, பருத்த சேதனா சேதன வஸ்துக்களை விசேஷணமாக கொண்ட கடவுள் காரியமாகிறான் என்பதைத்தான் இந்த மும்மணி கோவை வரியும் மின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் என்று விவரிக்கிறது. இதை ஸ்ரீபாஷ்யத்திலே தெளிவாக விசிஷ்ட என்கிற பதத்தை இட்டு பகவத் ராமானுஜர் காண்பித்திருக்கிறார். இதுவரையில் நாம் என்ன கேட்டோம், பகவானுடைய சரீரத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி நடக்கிறது என்று இந்த மும்மணி கோவை சொல்கிறதே, அதற்கு
ஏராளமான பிரமாண வசனங்களை காட்டினோம். முதலிலே முண்டகோபனிஷத்திலே ஊர்ணனாதி திருஷ்டாந்தத்திலே ஆரம்பித்து மூன்று திருஷ்டாந்தங்கள் மூலமாக அதை விளக்கிக் கொண்டோம். மண்ணிலிருந்து விதை உள்ள மண்ணிலிருந்து செடி கொடிகள் முளைப்பதும் ஒரு திருஷ்டாந்தமாயிற்று. சிலந்தி பூச்சி திருஷ்டாந்தம் தவிர வாழ்கிற புருஷனிடமிருந்து உயிருள்ள மனிதனிடமிருந்து கேச லோமாதிகள் உண்டாகின்றனவே அதுவும் ஒரு திருஷ்டாந்தம். இப்படி பல திருஷ்டாந்தங்களை முண்டகோபனிஷத்து காட்டி பெருமாளுடைய சரீரத்திலிருந்துதான் ஜெகத் சிருஷ்டி நடைபெறுகிறது என்பதை விளக்கியது. அதிலே ஆரம்பித்தோம். பிறகு மனுஸ்மிருதியிலே ஷரீராது ஸ்வாது என்று சாட்சாத்தாக பத பிரயோகமே இருக்கிறது. சக அந்த பரமாத்மாவானவன் தன்னுடைய சரீரத்திலிருந்துதான் இந்த சிருஷ்டியை பண்ணினான் என்று ஸ்பஷ்டமாக உபபிரம்மண கிரந்தமான மனுஸ்மிருதி சொல்லி இருக்கிறது. அதனாலே பகவானுடைய உருவிலிருந்துதான் இந்த மின்னுரு தோன்றும் என்பதை இரண்டாவது பிரமாணமாக காட்டி விளக்கினோம். மூன்றாவதாக பிரம்ம சூத்திரத்திலே பிரம்ம ஜெகத் காரணம் என்று முதல் அத்தியாயத்திலே விளக்கியாகிவிட்டது. ஆனால் பிரம்மத்துக்கு சரீரம் உண்டா இல்லையா என்ற கேள்வி வரும்பொழுது பிரம்ம உபய லிங்கம் என்று சொல்ல வேண்டிய அதிகரணத்திலே, அதாவது அது சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணனாக இருந்து கொண்டே அகில ஹேய பிரத்யனீகராகவும் இருக்கிறது, எல்லா நற்பண்புகளும் வாய்த்து அதே சமயத்திலே எந்த தீய பண்பும் இல்லாமல் இருக்கிறது பிரம்ம என்று சொல்வது, இந்த இரண்டையும் சேர்த்து சொல்வதுதான் உபய லிங்கம் என்ற பெயர். அப்படி பிரம்மத்தை உபய லிங்கமாக சொல்ல வேண்டிய இடத்திலே வருகிற ஒரு ஆட்சேபம், அந்த பிரம்மத்துக்கு சரீரம் உண்டா இல்லையா என்பதை தீர்மானம் பண்ணி பண்ண வேண்டியிருக்கிறது. அங்கே ஒரு பிரம்மசூத்திரம் அரூபவ தேவகி தத்பிரதானத்வாதி என்பது, அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர பாஷ்யத்திலே வேற மாதிரி அர்த்தம், ராமானுஜ பாஷ்யத்திலே வேற மாதிரி அர்த்தம். அரூபவத் என்பதற்கு விக்கிரக வாக்கியம் சொல்வதற்கே இரண்டு பேருக்கும் வித்தியாசம் அபிப்பிராய பேதம் வந்துவிடுகிறது. வத்து என்ற கடைசி ஓரெழுத்து பதம் இருக்கிறது, அதற்கு அர்த்தம் சொல்வதிலேயும் இரண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ந கர்மதாரையான் மத்வத்தியா என்று ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது, அந்த இலக்கண குறிப்பை பின்பற்றினோமானால் ராமானுஜருடைய அர்த்தம்தான் சரியாகும். அந்த இலக்கணம் சங்கரருடைய அர்த்தத்துக்கு ஒத்து வராது. ஆனால் உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் இந்த இலக்கணம் செல்லுபடியாகுமா என்பதை தனியாக விசாரிக்கலாம். இப்பொழுது அந்த விசாரம் வேண்டாம். இரண்டு கருத்துகள் இருக்கின்றன. அதில் ராமானுஜருடைய கருத்து பகவானுக்கு சரீரம் இல்லை என்று சொல்ல வந்தவர்களுக்கு என்ன கருத்து என்றால், நமக்கெல்லாம் இருப்பது போல கர்மவசியமான சரீரம் இல்லை என்ற கருத்தை தவிர தன்னுடைய இஷ்டப்படி இச்சா பரிகிரகீதமான தேகம் அவனுக்கு இல்லை என்று கிடையாது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஸ்பஷ்டமாக இச்சா பரிகிரகீதமான தேகங்கள் அவனுக்கு நிறைய உண்டு என்று சொல்லி இருப்பதுதான் உண்மை என்ற பிரம்மசூத்திரத்தில் இருப்பதை பார்த்து அவனுடைய சரீரத்தில் இருந்து இஸ்லாம் தோன்றுவது கூடும் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அமூர்த்தி என்று அவனுக்கு ஒரு பெயர், அதற்கு விருத்தமாக அநேக மூர்த்தி சதமூர்த்தி என்றெல்லாம் பெயர்கள். அப்படி முரண்படும்படியான இரண்டு பெயர்கள் இருக்கலாமா என்று பார்த்துவிட்டு அதற்கு அமூர்த்தி என்றால் பௌதிகமான பஞ்சபூதங்களால்தான் சரீரம் அவனுக்கு கிடையாது என்று அர்த்தம் என்றும், அநேக மூர்த்தி என்றால் அவனுடைய தன் இஷ்டப்படியாக பரிகிரகிக்கக்கூடிய சரீரங்கள் அவனுக்கு நிறைய உண்டு என்றும் சொல்லி அவன் சரீரத்தில் சரீரிதான் என்பதை பார்த்தோம். அந்த சரீரியினுடைய சரீரத்தில் இருந்துதான் எல்லா வஸ்து திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.